Hi friends, welcome to Triple J Tailoring. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இந்த மிஷினோட ஒர்க் எப்படி பண்ணுறது அதோட வந்து ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இது ஜாக் F4 மிஷினு. இதில் வந்து இந்த மாதிரி த்ரெட் போடுறதுக்காக ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து த்ரெட்டு ஃபஸ்ட்டு எப்படி இந்த மிஷினில் வந்து த்ரெட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை உள்ளே விட்டு இந்த லாஸ்ட் ஹோல்ஸில் வெளியில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டில் மேலே விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய ஹோல்ஸில் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து இதுக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி கம்பி இருக்கும் அதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய இதில் இந்த மாதிரி எடுத்து இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இதில் வந்து நூலை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல போடணும். சில மிஷின்ஸில் வந்து அடிக்கடி வந்து நூல் வந்து கட் ஆகிட்டு போயிடும், திரும்ப திரும்ப போடுற மாதிரி இருக்கும். இந்த மிஷினில் வந்து அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து நம்ம நூல் வந்து போடுறதுனால நூல் வந்து கட் ஆனாலுமே வந்து அந்த ஊசியில் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு இடத்துலையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நீடில் நம்ம வந்து நூல் போடணும். இதுதான் வந்து இந்த மிஷினில் நூல் போடுறதுக்கான மெத்தடு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கேஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நீட்டான ஷேப் இருக்கும், அதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வெளியில் எடுத்தால் வந்துடும். இந்த மாதிரி இது மேலே இருக்கிறது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பெடல் வந்து பாருங்கள், பெடல் வந்து இந்த மாதிரி இருக்குது. பெடல் வந்து இந்த மிஷினில் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் வந்து மிஷின் ரன் ஆகும். நம்ம ப்ரெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணால் மிஷின் அடுத்த செகண்டே வந்து ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரைட்டில் வந்து இந்த வந்து கைடு இருக்குது இல்லையா, அந்த கைடை வந்து மேலே தூக்கிறதுக்காக இந்த மாதிரி ரைட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம லெக்கில் வந்து பெடல் பண்ணிகிட்டே நம்ம வந்து திடீர்னு தேவைப்படும் போது ரைட்டில் வந்து லெக்கை வந்து இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த இது வந்து கைடு வந்து மேலே தூக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாபினை வந்து உள்ளே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். பெரிய மிஷின்கிட்ட தனியாக பாபின் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது அப்படியே வந்து இதில் வச்சுட்டு அழுத்துனா போதும், அதுவே செட் ஆயிரும். ஒரு சவுண்ட் வரும் டிக்கின்ட்டு, அப்போ தான் அது செட் ஆச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீடில் உள்ளே இருந்தாலும் மேலே வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து தைச்சிட்டு இருக்கும்போது கிளாத்தை வெளியில் எடுக்கணும், ஆனால் நீடில் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளூ கலரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து டக்குன்னு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன மிஷினெல்லாம் ரைட்டில் வீல் இருக்கும், அதை திருப்பிட்டு எடுத்துக்கலாம். இதுலேயுமே அந்த மாதிரி வீல் இருக்குது, ஆனாலும் இந்த ஈஸியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது. இதை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டிச் வேணுமோ, அகலம் ஸ்டிச்சோட அகலம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப லூஸான ஸ்டிச் வந்து 5 வச்சுக்கலாம், ரொம்ப நெருக்கமான ஸ்டிச் வந்து 1, 2, 3 அந்த அதுக்குள்ளே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிஷினோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து 40 வரைக்கும் வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. நான் வந்து 20 வச்சு வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். சப்போஸ் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து ரொம்ப ஸ்பீடாக போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பீன் காமிச்சா மட்டும்தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிஷின் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் நூல் ஏதாவது சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதில் எரர் அப்படின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அது எரர் எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த பேப்பரில் எப்படி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். பெடல் வந்து நெக்ஸ்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள், ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் மிஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கால் எடுத்த உடனே அடுத்த செகண்ட் வந்து நின்றுடும். அது நம்ம வந்து சின்ன மிஷின்லலாம் ரைட்டில் இருக்கக்கூடிய வீலை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இதில் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ண உடனே மிஷின் வந்து அடுத்த செகண்டே வந்து ஸ்டாப் ஆயிரும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்குது இந்த மிஷினு. சவுண்டும் வந்து மிஷின் வந்து ஜாஸ்தி சவுண்ட் வந்து கேட்காது.
இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுது அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு டெக்னிக்கலெலாம் ரொம்பலாம் தெரியாது, நமக்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும் தான் தெரியும். அதனால் நான் அதை மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பாபின்ல எப்படி நூல் சுற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு இது இருக்குது, அதில் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் இருக்கும், அதுக்குள்ளே இந்த நூலை விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டு வெளியில் எடுத்துட்டு இந்த வீலுக்கு நடுவில் இந்த இதை போட்டுட்டு திருப்பி இன்னொரு ஹோல் இருக்குது, அதில் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாபின்க்கு மேலே இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றி முடிச்சுட்டு இதை லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு மிஷினை நீங்கள் வந்து பெடல் பண்ணிங்கன்னா அதுவே வந்து அழகாக வந்து த்ரெட்டை வந்து சுற்றி முடிச்சுட்டு அதுவே இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிடும். நம்ம எந்த அளவுக்கு வந்து பாபினில் நூல் சுற்றணுமோ அந்த அளவுக்கு மட்டும் அது தேவையான அளவு சுற்றிட்டு அதுவே ஸ்டாப் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது இந்த நூல் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் சுற்றாது, நல்ல கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் சூப்பராக சுற்றிட்டுருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே வந்து ரிலீஸ் ஆகிடும், அதுவே ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் ஸ்டாப் பண்ணலைன்னா கூட பாருங்கள் அதுவே ஓப்பன் ஆயிடுச்சு. தேவையான அளவு மட்டும் அது வந்து நீடில் நூல் சுற்றிட்டு ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல லைட் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் நைட் டைம் இல்லை ஒரு டார்க்கான கிளாத் ஸ்டிச் பண்ணும்போது இந்த லைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து டார்க் ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்டும் கொஞ்சம் லைட்டாக டிம்மாகவும் நெக்ஸ்ட் ஆஃப் மூணு இது வந்து அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நூல் போடும்போது இதுக்கு மேலே போட்டு எடுத்து தான் நான் சொன்ன ப்ரொசீஜர் வந்து பண்ணணும். நம்ம வந்து மிஷினில் இருந்துட்டு நம்ம அதை போடும்போது நம்ம வெளியில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதை போடுற மாதிரி இருக்குது, அதனால நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நார்மலாக போடும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய இதில் போட்டு தான் வந்து நெக்ஸ்ட் எல்லாமே போடணும். இந்த மாதிரி வீல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிஷினை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம மிஷினை வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சாய்ச்சி விட்டுறலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டைம் வந்து நான் பெடல் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். மிஷினை வந்து அப்படியே இப்படி தள்ளி விட்டுருங்க. அந்த சைடு ஒயிட்டாக நான் காமிச்சதில் போய் இது சப்போர்ட் ஆகி நின்றோம். இப்போ பாருங்கள் உள்ள ஆயில் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தாக வந்து நான் சேஞ்ச் பண்ணலை, நான் வந்து வெளியில் போயிட்டுருந்தேன், அதனால் வந்து நான் சேஞ்ச் பண்ணல. மிஷினும் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் இருந்தது, அதனால் வந்து ஆயில் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து கீழே போய் தங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட் வந்து நல்லா டைட்டாக அதில் வந்து போய் ஒட்டிகிட்ருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவரும் இரும்பாக இருக்கனால அந்த மேக்னெட் அதுலேயே ஒட்டிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இது கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இந்த மாதிரி நடுவில் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும், அதில் வச்சுட்டு கழட்டிக்கலாம். இதை கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் வந்து இதுக்கு நேராக கீழே வந்து வெளியில் வரும், அதுக்கு நேராக ஏதாவது ஒரு வெசில் வச்சு நீங்கள் அதை வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதுக்கு நேராக வந்து ஹோல்ஸ் இருக்கும், அதுக்கு நேராக வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த நெட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆயில் வந்து கீழே வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இதுக்கு இது நல்லா ஸ்பீடாக வர வரையும் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லோ ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கீழே வச்சுட்டிங்க பாருங்கள், ஆயில் சூப்பராக கீழே போயிட்டுருக்கு. இப்போ ஆயில் ஃபுல்லாக ஓரளவுக்கு கீழே போனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுட்டு அந்த அழுக்கு எல்லாமே தள்ளி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஆயில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஹை லோன்னு சொல்லி இந்த இடத்துல பாருங்கள் ஹை லோன் சொல்லி ரெண்டு கோடு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹை லெவலில் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. லோவுக்கு கீழே வந்து ஆயில் போயிடக்கூடாது, அதுக்கு கீழே போச்சுன்னா நீங்கள் திரும்ப வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணணும், ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு கிளாத் வச்சு இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சாச்சு. இப்போ வந்து அந்த நெட்டை வந்து அதில் போட்டுடலாம். ஆயில் இருக்கும் போது நெட்டு உங்களுக்கு ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்கள் நெட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அந்த மேக்னெட்டை அதுக்கு மேலே வச்சு விட்ருங்க, அதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க, லீக் ஆகாத மாதிரி.
இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜாக்கோட ஆயிலே வந்து விக்கிது. அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக கடையில் கிடைக்கக்கூட மிஷின் ஆயில், அதாவது டெய்லரிங் மிஷினோட ஆயில் வாங்கிக்கோங்க. நான் அதை வந்து ஒரு பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது கவரில் இருக்கனால சப்போஸ் ஏதாவது லீக் ஆகிடும்ன்றனால நான் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிக்கலாம். கரெக்டாக அந்த ஹை அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், ஹை வரைக்கும் வந்து கரெக்டாக நம்ம ஆயில் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து அந்த சைட்லலாம் வந்து நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே சைட்லலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் நிறைய சூப்பர் சூப்பரான வீடியோஸ் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிஷினுக்கு வந்து ஸ்டெபிலைசர் கண்டிப்பாக போடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.